தி ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம். அப்படின்னா என்ன நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு டிஜிலாக்கர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இது கவர்மெண்டால ஆரம்பிக்கப்பட்ட ஹைலி செக்யூர்ட் கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ஆட்சி முறையை காகிதமற்றதாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிஜிலாக்கரை லான்ச் பண்ணாங்க. இது டிஜிட்டல் இந்தியாவோட ஒரு முயற்சின்னு சொல்லலாம். இந்த டிஜிலாக்கரை யூஸ் பண்ண நம்மளுடைய ஆதார் நம்பர், ஆதாரோட நம்மளோட இணைக்கப்பட்ட நம்மளுடைய மொபைல் நம்பரும் இருந்தால் மட்டுமே போதுமானது. அவங்க 1 GB கிளவுட் ஸ்டோரேஜ் வரைக்கும் ஃப்ரீயாகவே தராங்க. இந்த டிஜிலாக்கர் மக்களுக்கு எந்த வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கலாம். இனிமேல் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பரோட டிரைவிங் லைசன்ஸை இணைச்சிருந்தீங்க அப்படின்னா, அவங்க உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ், உங்களோட வெஹிக்கிள் பேப்பர்ஸை டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டுக்கே சென்ட் பண்ணிடுவாங்க. டிரைவிங் லைசன்ஸோட வெஹிக்கிள் பேப்பர்ஸோ இனி எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே இருக்காது. டிராஃபிக் போலீஸ்கிட்ட இதை மட்டுமே காமிச்சாலே போதுமானது. 2016 CBSE ஸ்கூல் போர்டோட ரிசல்ட்ஸ் இதில் தான் விட்டுருக்காங்க. 2017 ICSE ஸ்கூல் போர்டோட ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸை இந்த டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டில் தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டிஜிலாக்கர் ஒரு இந்திய குடிமகனுக்கும் ஒரு அரசு அலுவலகங்களுக்கும் ஒரு மீடியமாக ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்லேயே இந்த டிஜிலாக்கர் வழியாக நம்ம அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ண முடியும். கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் நம்மக்கிட்ட சிக்னேச்சர் அவங்க வாங்கணும்னா இந்த டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டுக்கு அந்த அப்ளிகேஷனை அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. இதில் இருக்க இ சைனின் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணி நம்ம ஆன்லைன்லேயே சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷனை அவங்களுக்கு சென்ட் பண்ணிடலாம். நம்ம பான் கார்டு அதை மாதிரி ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இந்த டிஜிலாக்கரை யூஸ் பண்ணியே பான் கார்டு அப்ளை பண்ண முடியும். அவங்க அப்ளிகேஷனை இதிலேயே ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. பான் கார்டை இந்த டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டுக்கே அவங்க இஷ்யூ பண்ணிடுவாங்க. இந்த டிஜிலாக்கரை மக்கள் யூஸ் பண்ணுறதுனால இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரப்ஷன் என்ற வார்த்தையே அழிக்க முடியும்னு சொல்லலாம். மக்கள் நிறைய பேர் இந்த அப்ளிகேஷனை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கும் சிட்டிசனுக்கும் இருக்கக்கூடிய ஒரே லிங்க் இந்த டிஜிலாக்கராக தான் இருக்கும். என்ன ஒரு அப்ளிகேஷனை நம்ம ப்ராசஸ் பண்ணனாலும் இந்த டிஜிலாக்கர் வழியாகவே அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணிக்கவும் முடியும். எந்த ஒரு டாக்குமெண்ட்டை அவங்க நமக்கு இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு அவங்க நினச்சாலும் இந்த டிஜிலாக்கருக்கே அந்த டாக்குமெண்ட்ஸை அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இனிமேல் உங்களுடைய ஹெல்த் ரிப்போர்ட்ஸை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே இருக்காது. மோர் தென் 108 ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த டிஜிலாக்கரை யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா, உங்களுடைய ஹெல்த் ரிப்போர்ட்ஸை அவங்க இந்த டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. அவங்க உங்களுக்கு ஒரு நம்பர் தருவாங்க. அந்த நம்பரை நீங்கள் வேறு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு உங்களோட ரிப்போர்ட் தேவைப்படுதோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த நம்பரை தந்தாலே போதுமானது. இந்த டிஜிலாக்கர் அப்ளிகேஷன் எங்கே இருக்குன்னு நீங்கள் தேட வேண்டிய அவசியமே இல்லை. கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அறியப்படாத பல தகவல்களையும் அறிய வேண்டிய பல தகவல்களையும் உங்களுக்காக அளித்து வருவது தி ரூஸ்டர் நியூஸ். மீண்டும் இதே போன்ற நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தி ரூஸ்டர் நியூஸுக்காக ரவீந்திரன். நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.